வெல்கம் டு ஃபுட்டி கிட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போறோம். சமத், ஹாய் சொல்ல. ஹாய். இன்னைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சமத் தான். ஸோ ஆயுத பூஜை முடிஞ்சிருச்சு, எல்லார் வீட்லயும் நிறைய பொரி இருக்கும், வெறுமனை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும். ஸோ மசாலா காரப்பொரி மாதிரி பண்ணி கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சமத், என்னென்ன இருக்குன்னு சொல்லு. சில்லி, கார்லிக், பீனட்ஸ், பொரி. சூப்பர். மசாலா பொரிக்கு தேவையானது பாத்தீங்கன்னா மோர் மிளகா எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் ராஜாராமில் சாப்பிட்ருந்தீங்கலாம் தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து மோர் மிளகா தான் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா ஏதாவது போட்டுக்கலாம். மோர் மிளகா, ஒரே ஒரு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் கடுகு தாளிக்கிறதுக்கு. அடுத்தது வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மஞ்சப்பொடி, சில்லி பவுடரும் எடுத்து வைக்கணும். ஸோ சில்லி பவுடர் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக இதை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறையா இருக்குது, ஸோ அதனால் ஒரு பெரிய வானலாக வச்சுட்டு 3 to 4 tablespoons ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு, மஞ்சப்பொடி, காரப்பொடி. காரப்பொடி பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ காரம் கம்மியாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கிட்ஸுக்கு பார்த்தா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இந்த மஞ்சப்பொடி காரப்பொடி போடும் போதெல்லாம் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக இருக்கணும், அப்போ தான் வந்து கருகி போவாது அந்த பொடிங்க. மோர் மிளகா, பூண்டு, பொட்டுக்கடலை. ஸோ பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரி போடணும். ஸோ போட்டு நல்லா குலுக்கி குலுக்கி கலந்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும். ஃபுல்லாக கலந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துச்சு. இப்போ சமத்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோன் மாதிரி பேப்பர் மடித்து வச்சுருக்கா, அதில் நம்ம பொரியை போட்டு தரப்போகிறோம். பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக பொரி சாப்பிட்றது மாதிரி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா கிட்ஸ் போக வர சாப்பிடுவாங்க, நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.